உலகின் கொடூரமான நாள் எது தெரியுமா? தந்தி டிவி பார்த்தீங்களா? அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தந்தி டிவியை பார்க்காதவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள். உலகின் கொடூரமான நாள் எது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் உலகின் அது கொடூரமான நாள் என்பதை பற்றியும் நான் விளக்க போகிறேன். இந்த கொடூரமான நாளிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சோழன் 360. நான் உங்கள் எட்டியப்ப சோழன். உலகின் கொடூரமான நாளை பற்றி உங்களுக்கு விளக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கொடூரமான நாள் அமைகிறது. ஜெர்மனுக்கு ஹிட்லர் பதவியேற்ற நாள் கொடூரமான நாள். இத்தாலிக்கு முசோலினி அவர்கள் பதவியேற்ற நாள் கொடூரமான நாள். இந்தியாவினுடைய கொடூரமான நாள் என்று நான் எதை கருதுறேன்னு கேட்டிங்கன்னா, தன் ஆட்சிக்கு கீழே கபலீகரம் செய்த நாள் தான் இந்தியாவுக்கு கொடூரமான நாள். உலகின் நம்பர் ஒன் பொருளாதாரமாக இருந்தது இங்கிலீஷ்காரன் வர்றதுக்கு முன்பாக. ஆனால் அவன் வந்த பிறகு நம்ம நாட்டை 10வது இடத்துல கொண்டு போய் விட்டுட்டான். இன்றைக்கி மோடி அரசாங்கம் வந்த பிறகு தான் நாம் 5வது இடத்த பொருளாதாரத்தில் தொட்டிருக்கோம், பாதுகாப்பு விஷயத்தில் 4வது இடத்த தொட்டிருக்கோம். இங்கிலீஷ்காரன் வந்ததுலேருந்து நம்மளால் மீண்டும் முதலிடத்துக்கு போகவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்முடைய செல்வங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது. அதனால் இந்தியாவினுடைய கொடூரமான நாள் என்றால் இங்கிலீஷ்காரன் நம்ம மண்ணில் கால் பதித்த நாள் என்று சொல்லலாம். ஆனால் உலகினுடைய கொடூரமான நாள் என்றால் அது நேத்து தான் என்று தந்தி டிவி சொல்லிச்சு. ஏனென்று கேட்டிங்கன்னா, சீனாவிலிருந்து தான் இந்த டிசம்பர் மாதம் 2019 உலகுக்கே வந்து கொரோனா கேசஸை அறிமுகப்படுத்தியதும் அள்ளி வீசியதும் அந்த சீனா தான். அதே டிசம்பர் மாதம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா, உலகையே வியக்கும் வண்ணம் 3,75,00,000 பேர் பாதிக்கப்பட்டாங்களாம் சீனாவில், தெற்கு மற்றும் கிழக்கு பகுதியில். சீன ஆட்சியாளர்கள் அப்படியே அதிர்ந்து போய்விட்டார்கள். இதை கருத்தில் கொண்டு சீனாவுடைய ஒட்டுமொத்த அரசு எந்திரமும் ஒரு நாள் உட்காந்து முழுவதும் ஆலோசனை நடத்தியிருக்காங்க. இந்த ஆலோசனை பற்றியும் அதிகரிக்கும் கொரோனா பற்றியும் அதிகாரப்பூர்வமாக சீனா தன்னுடைய இணையதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறது. இப்படி பதிவிட்டது எவ்வளோ பேர் செத்தாங்க அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு வந்து சீன மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஒரு காலத்தில் வேலைக்கு போகிறோம், எங்களை எல்லாம் திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஜீரோ கோவிட் பாலிசி அப்படின்னு ஒன்றை வச்சு எங்களை வீட்டுக்குள்ளே அடைச்சிங்க. இன்றைக்கி ஒரே நாளில் 3,75,00,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஜாக்கிரதையாக இருங்க, வேலைக்கு வாங்க என்று வேறு அழைக்கிறீங்க, நாங்கள் எப்படி வர முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை மக்கள் கேட்டு எவ்வளோ பேர் இறந்தார்கள் என்பதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சண்டை பிடிக்க போது, இது உலகம் முழுவதும் இந்த அதிகாரப்பூர்வமாக சீனா பதிவிட்டது இல்லையா, அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்த உடனே சீனாவுடைய அரசு அதிகாரிகள் அந்த செய்தியை அப்படியே நீக்கிட்டாங்க. ஆனால் ஒரு நாளில் மட்டும் சீனாவில் 5,000 பேருக்கு மேலாக உயிரிழக்கின்றார்களாம். சுடுகாட்டிலையும் இடமில்லை, ஹாஸ்பிட்டலையும் இடமில்லை. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், ஒரு ஊரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ஹாஸ்பிட்டலில் மேக்ஸிமம் எத்தனை பெட் இருக்கும் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ 3,75,00,000 ஒரே நாளில். அமெரிக்காவில் ஒரு நாளில் 2,200 பேர் இறக்குறாங்க. அங்கேயும் கொரோனா கேசஸ் ஆனது அதிகரித்து வருது. அமெரிக்கா போன்ற இடத்தெல்லாம் வந்து உண்மையை சொல்லுவான், சீனா போன்ற இடங்களில் உண்மை என்று சொல்லுகிறதே பார்த்திங்கன்னா குறைத்து தான் இருக்கும். அவனே 3,75,00,000னா அது உலகினுடைய கொடூரமான நாள் இல்லை. மருத்துவ கட்டமைப்பில் 2வது இடத்துல சீனா இருந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கான மருத்துவர்கள் கிடையாது, மருத்துவமனைகள் கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீனா தள்ளாடுகிறது. இப்படி வேலைக்கு போகிறவன் வேலைக்கு போகாத காரணத்தினால, 2வது உற்பத்தியானது பெருக்கும் இல்லாத காரணத்தினால, சீனாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஒரு யூடியூப் சேனலில் தான் நான் பார்த்தேன், அங்கே ரத்தத்துக்கு கூட பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கான். ஏன்னா 3,75,00,000 பேர் வந்து ஒரு நாளில் பாதிக்கப்பட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அது சீனாவுடைய மக்கள் தொகையில் 18%. ஆனால் இன்னும் ஒரு 20 நாளில் 24% அளவுக்கு கொரோனா கேசஸ் ஆனது சீனாவில் பரவிடுமா. சீனாவை பொறுத்த வரைக்கும் 145-150 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்னும் ஒரு 20 நாளில் சீனா முழுவதும் 60 அல்லது 65 கோடிக்கு மேலான பேர் வந்து கொரோனா கேசஸால் பாதிக்கப்பட்டிருப்பாங்களாம். ஸோ சீனா காரணங்க எப்போதுமே சும்மா இருக்க மாட்டானுங்க. வவ்வாலை சாப்பிட்றது, பச்சை தவளையை சாப்பிட்றது, மீன் முட்டையை சாப்பிட்றது, ராவா அடிப்பதே அவனுக்கு ராசியானது என்று சொல்லி எல்லாத்தையும் சாப்பிட்டு உலகத்தை ஒட்டுமொத்தமாக முடக்கணும் என்பதற்காக முடிவெடுத்துட்டானுங்க போல் இருக்குது. ஏற்கனவே வூகான்லேருந்து வந்தது என்று ட்ரம்ப் அவர்கள் சொல்லி அவனுங்களை அசிங்கப்படுத்தின பிறகு ஏதோ
அவசர அவசரமாக இந்தியா போன்ற நாடுகள்லாம் மருந்து கண்டுபிடிச்சி இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் போட்டு மக்களை காப்பாற்றி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில், சரிப்பா சீனாவில் இப்படி கோர தாண்டவம் ஆடுகின்ற கொரோனா கேசஸ் ஆனது நம்ம இந்தியாவுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உலகம் முழுவதும் வேகமாக பரவிக்கொண்டு இருக்கின்ற வைரஸை பொறுத்த வரைக்கும் BF7, இந்த BF7 ஆனது இந்தியாவுக்குள்ளே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்குள்ளே BF7 ஆனது இருந்திருக்கிறது. என்னப்பா இது, சீனாவில் மட்டும் இந்த BF7 ஆனது கண்ணா பின்னானு அதிகரிச்சுன்னு வரும்போது இந்தியாவில் BF7 இருந்தது ஆனால் கொரோனா கேசஸ் ஆனது அதிகரிக்கலையே, ஏனென்று கேட்டிங்கன்னா அதுக்கு ரெண்டு விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. ஒன்று, நாம் கொரோனாவுடைய மூன்றாவது அலையை மக்கள் நேரடியாக எதிர்கொண்டார்கள், அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்துவிட்டது. இரண்டாவது, நம்மளை பொறுத்த வரைக்கும் கொரோனா தடுப்பு மருந்து என்பது 70% 80% அல்லது 90% வரைக்கும் பலனை தரக்கூடிய கொரோனா தடுப்பு மருந்தை நம்ம போட்டுக்கிட்டோம். மூக்கு வழியாக செலுத்துகின்ற மருந்தை கூட இனி போட்டுக்கலாம் என்று இந்தியா அனுமதி அளித்திருக்குது. ஆனால் சீனாக்காரனை பொறுத்த வரைக்கும் அவன் நாட்டு மக்களுக்கு போட்ட மருந்தினுடைய வீரியம் மொத்தமே வந்து 35%. அது சினோவேக்ஸாக இருந்தாலும் சரி, சினோஃபார்மாக இருந்தாலும் சரி, பெரிய எஃபெக்ட் எல்லாம் தரல. உலக நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறேன், முதலாவதாக நான் கொரோனாவுக்கான வேக்சினை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பை வெளியிட்டு அதன் மூலமாக காசு அல்லலாம் என்று நினச்சான். முதல் முதலாக உலகத்தினுடைய பணக்காரர் பட்டியலில் இருக்கின்ற சவுதி அரேபியா வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட தான் எக்கச்சக்கமான பணங்கு, இதை நான் ஏன் மருந்து வாங்கக்கூடாது என்று சொல்லி அவசரப்பட்டு சீனாவுடைய மருந்தை வாங்கினான். ஆனால் முதல் டோசேஜுக்கு பிறகு கையெடுத்து கும்பிட்டு இந்தியா கிட்ட ஓடியாந்தான். அதே மாதிரி ஐக்கிய அரபு எமிரேட், இப்படி எங்கெல்லாம் எண்ணெய் வள நாடுகள் இருக்குதோ அந்த நாடுகளுக்கெல்லாம் குறிவைத்து மருந்தை கொடுத்தான். 30%-37% தான் அதனுடைய சக்ஸஸ் ரேட். அதனால தான் சீனாவில் BF7 என்ற வைரஸ் ஆனது கண்ணா பின்னானு அதிகரித்து விட்டது. இன்றைக்கு சுடுகாட்டிலையும் இடமில்லை, ஏன்னா ஒரு நாளைக்கு 5000 பேர் செத்தா எவன் அடக்கலம் பண்ணுவான். அதோட அமெரிக்காவிலிருந்து, தென்கொரியாவிலிருந்து, ஜப்பான்லேருந்து கொரோனா கேசஸ் ஆனது அதிகரித்து கொண்டு வருது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் BF7 இருந்தாலும் இன்றைக்கும் இந்தியா முழுவதும் 130 பேர் தான் கொரோனாவுக்காக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இந்திய அரசாங்கமானது ஒரு அதிரடியான முடிவையும் எடுத்திருக்கிறது. என்ன முடிவுனா, வெளிநாட்டிலிருந்து வருகின்ற பயணிகள் இனி விமான நிலையத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சோதனை செய்வோம். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2% அளவுக்கு சோதனை செய்வோம். காய்ச்சல் இருந்தாவோ, இருமல் இருந்தாவோ, சளி இருந்தாவோ, இல்லை கொரோனா தடுப்பு முறை சர்டிஃபிகேட் வச்சில்லைனாவோ, இவங்கெல்லாம் தேடி பிடிச்சி இந்த 2% ஆட்களை தனிமைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் சிலிண்டர் உங்கள்கிட்ட இருக்கா பாருங்கள், ஆக்சிஜன் உற்பத்தி செய்யக்கூடிய எந்திரங்கள் சரியாக இருக்குதான்னு பாருங்கள். ஏன்னா இன்னும் 20 நாளில் BF7 ஆனது வேறு மாதிரியான உருமாறிய கொரோனாவாக கூட வரலாம். BF7 சீனாவை உலுக்கியது, ஜப்பானை உலுக்கியது, தென்கொரியாவை உலுக்கியது, அமெரிக்காவை உலுக்கியது, இந்தியாவை உலுக்கலைன்னா வேறு ஒரு வைரஸ் ஆனது மாற்றம் அடைந்து கொண்டா தான் இருக்கும். அதனால் நாம் தயாராக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதமர் கூட நெருக்கமான இடத்துல முகக்கவசத்தை அணியுங்க. ரெண்டாவது, அடுத்தடுத்து வருகின்றது திருவிழா காலங்கள். இந்த திருவிழா காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோரும் கொஞ்சம் சமூக இடைவெளியை கடைபிடிங்க அப்படின்னு வேற நம்ம பிரதமர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கின்றாரு. மாநில அரசாங்கம் கிட்ட வந்து இந்த பாருங்க, பரிசோதனையை அதிகரிங்க. இரண்டாவது, கொரோனாவுக்கான தடுப்பு முறை வந்து என்ன பண்ணணும் என்பதை கடந்த காலங்களில் நம்ம என்ன பண்ணணுமோ அதை மீண்டும் படித்து கொள்ளுங்க அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க. சீனாக்காரனை பொறுத்த வரைக்கும் தலைக்கு மேலே போயாச்சு. இனிமேல் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மக்களை வீட்டுக்குள்ளே அடைச்சி வைக்க முடியாது. ஏற்கனவே வந்து ஜியாங்ஜென்மென் சதுக்கத்தில் மாணவர் போராட்டம் நடந்தது, அதை பீரங்கி விட்டு ஏற்றி மாணவர்களை கொன்று ஒடுக்கினான். ஆனால் இன்றைக்கி நவீனத்துவம் வளர்ந்து போச்சு. இந்த தருணத்தில் மக்களை அடைக்க வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஜீரோ பாலிசி, ஜீரோ கொரோனா பாலிசி என்ற முறையில் வீட்டிலேயே அடைக்க வச்சிருந்தோம், அவ்வளோதான் சோழி முடிஞ்சுது என்று சீனாக்காரன் நினைக்கிறான். அதனால் மக்கள் எல்லாம் சுதந்திரமாக போங்க வாங்க, ஆனால் கொரோனா நெறிமுறையை கடைபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலேருந்து சீன அரசாங்கம் என்ன முடிவுக்கு வந்துன்னு கேட்டிங்கன்னா, மக்களை வெளியில் நடமாட விட்டாதான் கொரோனா வரும், வந்ததுன்னா பலவீனமானவர்கள் சில பேர் உயிரிழப்பார்கள், மற்ற பெரும்பான்மையான மக்களை நம்ம காப்பாற்றலாம், வீட்லேயே அடைச்சி வச்சுருந்தா அது சரியிருக்காது அப்படின்னு ஒரு எண்ணம். இரண்டாவது, சீனாவுடைய புத்தாண்டு வேற வருது, சீன புத்தாண்டை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்காங்க. இந்த தருணத்தில் நீ வீட்டில் இரு, நீ வீட்டில் இரு, வீட்டில் இருன்னு சொன்னால் பெரிய பிரச்சனையாகும். அதனால் மக்களே போய் பாதிப்புகளை நேரடியாக பார்க்கின்ற பொழுது அந்த பாதிப்பினுடைய தீவிரத்தை உணர்வாங்க, அவங்களே வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு அரசாங்கமானது மருத்துவ கட்டமைப்பை அதிகரிக்க சொல்லி மக்களை ஃப்ரீயாக வெளியே விட்டு இன்றைக்கி உலகத்துக்கு மீண்டும் கொரோனாவை கொண்டு வந்து சேர்ந்துருவானோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது.
நாம் கொரோனா வழிகாட்டு முறையை கொரோனா இருக்கின்ற தருணத்தில் என்னெல்லாம் கடைபிடிச்சோமோ அதை மீண்டும் கடைபிடிச்சா நம்ம நாட்டுக்கு வராது. நம்ம நாட்டில் இருக்கின்ற ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் பக்காவாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. யாரும் பீதி அடையாதீங்க. நம்ம கொரோனாவை 1, 2, 3 ஆளையே எதிர்கொண்டு விட்டோம். நமக்கு பிரச்சனை கிடையாது. இணை நோய் உள்ளவங்க மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேரழிவை தருகின்ற பெருந்தொற்று நேற்று 3,75,00,000 பேருக்கு ஒரே நாளில் பதிவானதுனால நேற்று தான் உலகின் மிக கொடூரமான நாள் என்று ஐநா பதிவு செய்திருக்கிறது. இப்படியே பதிவு செய்தாலும் சீனாக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவை எதிர்த்து நீ என்ன பண்ணுற என்ற உண்மையான விஷயத்தை சொல்ல மாட்டேடா பாவி, எவ்வளோ செத்தாங்க என்பதை பற்றி சொல்ல மாட்டிய, உண்மையை சொல்லு. உன் மக்களாக இருந்தாலும் சரி, உலக மக்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் இந்த பூமி நல்லா இருக்கணும் என்பதுக்காகத்தான் இந்த ஐநா மன்றம் அதை உருவாக்கி வச்சுருக்குது. அதனால் உங்களுக்கும் சேர்ந்து தான் குரல் கொடுத்துட்ருக்கோம். உண்மையை சொல்லியா, மறைச்சிக்கிட்டே இருப்பேன் இன்னும் கூட அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீனா கிட்ட வந்து ஐநா மன்றம் ஆனது கதறுது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் கொரோனா பரவுகின்ற விகிதத்தில் சீனா 10வது இடத்துல இருக்குது, முதல் இடத்துலாம் கிடையாது. ஏயா நீங்களே 3,75,00,000 சொல்லிட்டு ஒரு நாளைக்கு பதிவிட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது, கிடையாது, நாங்கள் 3,689 கேசஸ் தான் சீனா முழுவதும் பதிவாச்சின்னு போட்டோம், அது உங்களுக்கு 3,75,00,000 ஏன் பொய்ய சொல்கிறீங்க அப்படின்னு சீனாக்காரன் சொல்ல, நீ பதிவிட்ட இணையதளத்தினுடைய ஸ்க்ரீன்ஷாட் பாரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவனுக்கு எடுத்து காட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பெருந்தொற்று தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருப்பது எதனால் தெரியுமா? நாம் இயற்கையை மதிக்காதது தான். உலகத்தினுடைய கொடூரமான நாள் எது தெரியுமா? காடுகளை அன்றாடம் அழிச்சிட்டு இருக்கும்பாரு, அது கொடூரமான நாள். இந்த கொடூரமான நாளை பற்றி உணராமல் நாம் இன்னும் பெட்ரோல் டீசல் வாகனத்தை 10 அடி தூரத்துக்கு எடுத்துகிட்டு சுற்றின்னு போகிறோம் பாருங்க, அது கொடூரமான நாள். இப்படி காற்றையும் காட்டையும் அழிச்சிட்டு இருக்கிற நமக்கு நெருங்கி வருது அழிவு. இந்த நோய் மூலமாக இல்லை என்றாலும் கூட இயற்கை சீற்றம் மூலமாக மனித சமூகம்தான் இந்த உலகை அழிக்க வந்த ஏலியன் என்பதில் மாற்றுகிறது கிடையாது. முதல்ல சீனாவிலிருந்து தொடங்குது பொழுது வரைமுறை இல்லாத பழக்க வழக்கங்கள், வரைமுறை இல்லாத உணவு பழக்க வழக்கங்கள், இவையே சீனாவை அழிக்கக்கூடிய காரணிகளாக இருக்கிறது. உலகின் கொடூரமான நாளை இந்தியா எதிர்கொள்ள தயாராக இருக்குது. நம்மளும் கொஞ்சம் அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு தருவோம், எந்த விதத்திலும் பதட்டம் அடையாதீங்க, எல்லாம் ரெடியாக இருக்குது. மக்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுங்க, உண்மையான விஷயத்தை சொல்லுங்கள், உலகத்தில் எங்கே அதிகமாக பரவுது என்ற விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள், அது எப்படி பரவுது என்பதை விஷயத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள், அதிலிருந்து நம்மை காத்துக்கொள்வதற்கான விஷயமாக இருக்கும். சரி நண்பர்களே, மழை வேறு பெய்யுது, உங்ககிட்ட நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன்.